ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்துட்டு 20 இயர்ஸ் ஆகுது எங்கள் வீடு கட்டி. இப்போ நான் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். எங்கள் அம்மாவோட கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்துக்கலாம். இதுதான் ஓவரால் கிச்சன். பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ கட்டினது ரொம்ப குட்டியாக இருக்கும். எங்கள் அம்மா எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி கட்டாதீங்க அப்படின்ட்டு நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி என்ட்ரி ஆனோடனே டோரெல்லாம் எதுவும் இல்லை. என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. இங்கேயும் வைக்கிறதுக்கான அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால் இங்கே மிஷின் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அம்மாவோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. புளி, வரமிளகா, அந்த மாதிரி மிளகாய் தூள், இதெல்லாமே இந்த பாக்ஸ்லலாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வேஸ்டான டப்பா இது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த இதில் கட்டப்பையில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் டெய்லி எடுக்கிற திங்ஸ் எல்லாமே, மிளகாய் தூள், மல்லித்தூள், பொட்டுக்கடலை, இந்த மாதிரி டெய்லி எடுக்கிறது எல்லா திங்ஸுமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு பின்னாடி சைடு தான் பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு போகிற மாதிரி வாஷ்பேஷன் எல்லாம் இருக்கிறதுனால இங்கேயே வந்துட்டு சீக்கிரமாக டக்குன்னு எடுக்கிற மாதிரி ப்ரெஷ்ஷு பேஸ்டெல்லாம் இங்கேயே வச்சுருப்பாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பாட்டில்ஸ் எல்லாமே அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது தான். டெய்லி எடுக்கிற திங்ஸ் தான் இருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, சர்க்கரை எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே மிக்ஸி இருக்கும். நாங்கள் வீடு கட்டும்போது அப்போல்லாம் நாங்கள் சின்ன குழந்தைங்களாக இருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்குமே நடுவில் டைனிங் டேபிள் மாதிரி போட்டாங்கன்னா இங்கேருந்தே சாப்பாடு எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு பார்ட் மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு நாங்கள் மேஸ்திரிக்கிட்ட சொல்லியிருந்தோம். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, இந்த மாதிரி பண்ணி குட்டியாக ஒன்று போட்டு வச்சு இங்கேருந்து சாப்பாடு இப்படி கொடுக்குற மாதிரி அப்படின்னு பண்ணி வச்சிட்டாரு. அது எதுக்குமே யூஸ் ஆகாமே போயிடுச்சு. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாரும் பண்ணாதீங்க. அந்த நம்ம வீடு நல்லாவே கட்டினாலும் இந்த வர மேஸ்திரிங்க வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறதே நம்மளால் யூஸ் பண்ணாமல் போக முடியுது. அதனால் அதெல்லாமே நீங்கள் பார்த்து, நீங்கள் கிச்சன் நீங்கள் கட்டும் போது நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வெங்காய கூடெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இங்கே இந்த கிராமந்தான் எங்கள் அம்மா இருக்கிறது, நாங்கள் இருக்கிறதும் கிராமந்தான். இங்கெல்லாம் எப்படின்னா தண்ணி ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வரும். அந்த தண்ணி வரும்போது நம்ம பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். குடிக்கிறதுக்காகட்டும், குளிக்க, வேறு யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அம்மா வீட்டில் போர் எதுவுமே இல்லை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் ஒரு தொட்டி இங்கே வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டும் போது. அப்போல்லாம் நம்மளுக்கும் எதுவுமே அவ்வளோக்கா தெரியல. அவங்க இங்கே வச்சுட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. இந்த செல்ஃபுமே இங்கே வருது பார்த்திங்கன்னா இங்கேயே தொட்டி கட்டி வச்சுட்டாங்க. இந்த ஸ்டவ்வுக்கும் இந்த கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இதெல்லாமே ஃபுல்லாக போட்டு மூடிட்டு சிங்க் வந்துட்டு அந்த சைடு வச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இந்த ஹாட் பாக்ஸு, இட்லி பாத்திரம், அதெல்லாம் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. இன்னும் ரொம்ப சின்ன கிச்சன், இதுலேயே 20 இயர்ஸாக இருக்காங்க. அதனால் அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். டைல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இப்போ தான் அம்மா ஸ்டிக்கர் கேட்டிருக்காங்க, அதுக்கு அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டவ் இருக்குது. இது இப்போ தான் இந்த ஸ்டவ் வாங்கினது. இதுவும் அமேசானில் வாங்கினது தான், பட்டர்ஃப்ளையோடது. நல்லாயிருக்கு, வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே, நல்லாயிருக்கு. அப்புறம் மதியம் சாப்பாடு செஞ்சது இங்கே இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா உப்பு, எண்ணெய், இதெல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு இது இண்டக்ஷன் வச்சுருக்காங்க. இண்டக்ஷனுக்கு கீழேயும் ஒரு செல்ஃப் இருக்குது, அதில் வந்துட்டு பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த செல்ஃபெல்லாம் இப்போ நாங்கள் போட்டது. அப்புறம் குழம்பு வந்துட்டு இன்றைக்கி பச்சை மொச்சை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வெந்தயக்கீரை போட்டு ஒரு நான்வெஜ் குழம்பு அம்மா செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு வரும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா
இந்த சைடில் எல்லா பாக்ஸ்லேயும் கோதுமை மாவு இந்த மாதிரி குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு இதெல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு இங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிங்க்கு, எங்கள் அம்மா வீட்டில் பைப் கனெக்ஷன் இருக்குது. இவ்வளோ தாங்க எங்கள் அம்மாவோட கிச்சன், ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன். பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த கிச்சனு. செல்ஃப் எல்லாம் இந்த சைடு எப்போவுமே நம்ம வச்சோம்னா இந்த இடத்துல சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால இந்த இடமே ஃபுல்லாகவே அடைஞ்சு போயிடுது. நீங்கள் கிச்சன் சப்போஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடெல்லாம் செல்ஃப் இந்த மாதிரி, அதுவும் இவ்வளோ பெரிய செல்ஃபெல்லாம் எதுவுமே போடவே வேண்டாம். இந்த இடத்துலையே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துலையே ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கவுண்டர் டாப்பாக போயிருக்கும், நல்ல பெரிய கவுண்டர் டாப் கிடச்சிருக்கும். இந்த செல்ஃப்க்கு இவ்வளோ பெரிய கேப் விட்டு, இங்கே பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் ரொம்ப விடாமல் சின்ன சின்னதாக, நம்ம எப்படி இருந்தாலும் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன திங்ஸாக சின்ன சின்ன செல்ஃபாக வந்துட்டு இந்த சைடு ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் நல்ல பெருசாக நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். இப்போ எல்லாம் நிறைய ஐடியா தோணுது, ஆனால் அப்போ வந்துட்டு நாங்கள் சின்ன குழந்தைங்களாக இருந்தோம், அப்போ எங்களுக்குமே தெரியல. வந்த மேஸ்திரிங்கெல்லாம் இப்படி கட்டி வச்சுட்டாங்க. இதுலேயே தான் அம்மா 20 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் சொல்கிறோம் இந்த இடம் இதை இடிச்சுட்டு வேறு ஏதாவது மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அம்மா வந்துட்டு வேண்டாம் இப்படியே இருந்துட்டு போகுது, நான் இருக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஜன்னல் இங்கே ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இங்கே ஜன்னல் இருக்கிறதுனால காலையில் வெயிலும் அடிக்குது, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது எல்லாமே போய் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக ஆயிடுது. இதுக்கு அடிக்கடி பெயிண்ட் பண்ணுற ஒர்க் வருது, அதனால் மேக்ஸிமம் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஜன்னல் வர மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. சைடில் இந்த சைடில் அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது தாங்க எங்கள் அம்மாவோட கிச்சன். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறதுனால நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரே இடம் என் கிச்சன் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால அது ரொம்ப நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் நீங்கள் பார்த்து அதை பண்ணுங்கள். இதுதான் எங்கள் அம்மாவோட கிச்சன் டூர். எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.